இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டாங்க. இதனால் காலையில் சாப்பிடாம இருந்தால் உடம்புக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது இப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது அதோட எஃபெக்ட் நல்லாவே தெரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை காரணமாக காலையில் சாப்பிடாம இருக்கிறதுனால குளுக்கோஸ் வளர்ச்சிதை சுழற்சியில் பாதிப்பு ஏற்படும். இதனால் சக்கர நோய் வரக்கூட வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் செஞ்சுட்டு அடுத்த நாள் மதியம் வரைக்கும் வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் கூட சாப்பிடாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி நம்ம சாப்பிடாம வேலை செய்யும் போது நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சியும் மாற்றங்களிலும் கோளாறு ஏற்படுதுங்க. மேலும் நம்ம காலையில் சாப்பிடாம இருந்தோம்னா குளுக்கோஸ் பற்றாக்குறை ஏற்படும். இது மூளைக்கு தேவைப்படும் ஆற்றல் முழுமையாக கிடைக்காமல் மறதி மற்றும் மூளை செயல்பாடு பாதிக்குங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்றதுக்காகவே சில பேர் காலையில சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மதியம் 2 வேளைக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி திடீர்னு அதிகமா நம்ம சாப்பிடும் போது உடல் எடை பார்த்தீங்கன்னா கூடிட்டே தான் போகும், வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. இதனால காலையில எவ்வளவு வேலை இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி சாப்பாடு சாப்பிட்டு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.